ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000 மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரங்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG சர்ச், மதுரை. குடும்பம் கட்டப்படாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், இன்றைக்கு மற்றொரு காரியத்தை அவரோடு பேசி தெளிவு பெறுவோம். பாஸ்டர், நீண்ட நாளாக சில வாரங்களாக தொடர்ந்து மக்களுக்கு இந்த திருமண காரியங்களை குறித்து நீங்கள் பேசி வர்றீங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக பேசுகிறீங்க. ஒரு வெற்றிகரமான குடும்பத்திற்கு அபாயமான விடயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதில் ஒன்று சந்தேகம். இந்த சந்தேகம் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு அபாயகரமாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். முதலாவதாக, சந்தேகம் என்பது உலக மக்கள் சொல்லுவாங்க அது ஒரு சரக்கு அப்படின்னு. இந்த சந்தேகம் என்பது யாருடைய சரக்கு என்பதை குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி அறிந்து கொள்ள வேண்டும். சரக்குனா ஒரு திங், அது வந்து சாத்தானுடைய சரக்கு, பிசாசுடைய சரக்கு, பேயுடைய சரக்கு. நான் எப்பொழுதும் சொல்லுகிறது, கடவுள் குடும்பத்தை கட்டுகிறார். இந்த கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஓதி இருக்கிறான், அவன் தான் பிசாசு, சாத்தான், பேயின்னு சொல்கிறோம். கடவுள் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதுபோல் பேய் இருக்கிறது உண்மை. கடவுள் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார், பேய் பிசாசு அந்த குடும்பத்தை உடைக்க விரும்புகிறான். அதனால் விவிலியம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கத்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ வீடு கட்டப்பட வேண்டுமானால் கத்தர் கட்ட வேண்டும். அதே பைபிளில் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். கத்தர் கட்டுறாரு, புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுறாருன்னு போட்டிருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் கட்டப்பட முடியும். இந்த சந்தேகம் என்கிற இந்த சாத்தானின் சரக்குனால் இன்றைக்கி குடும்பங்கள் விவாகரத்து செய்யப்பட்டு கணவனை பிரிக்கப்படுகிறாங்க. குடும்பங்களில் தற்கொலை நடக்கிறது, குடும்பங்களில் பிரிவினை உண்டாகிறது, குடும்பம் கட்டப்படுவதற்கு பதிலாக இடிக்கப்படுகிறது. அதனால இந்த காரியத்தினால குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதை நான் பல 50 மேலாக பார்த்துட்டேன். ஒரு கணவனோ மனைவியோ, இப்போ கணவன் மனைவியிடத்தில் எந்த விதத்தில் சந்தேகப்படுகிறான், மனைவி கணவனிடத்தில் எந்த விதத்தில் சந்தேகப்படுகிறான்? உதாரணமாக, மனைவி கணவனை காட்டு ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு வச்சுருந்தேன், கவர்ச்சியாக இருக்கிறாங்க. அவன் கணவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதுவும் சாத்தாண்டி சரக்கு தான். நம்ம அவ்வளோ அழகாக இல்லை, மனைவி அழகாக இருக்கா. ரோட்டில் மனைவியோடு போகும்பொழுது உலகம் எல்லோரும் தான் பார்ப்பாங்க. இந்த மனுஷனுக்கு சந்தேகங்கிறது வரும் பொழுது சாதாரண பார்த்தா நீ எவனை பார்க்குற, கண்ணு மூடிட்டு ரோட்டில் நடக்க முடியுமா? அப்போ இந்த சந்தேகங்கிறது இப்படி தான் ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு சந்தேகம் வந்துருந்தால், புதுசாக திருமணம் ஆனவங்க மனைவியை வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டை பூட்டை போட்டு சாவி எடுத்து போயிடுறாங்க. கடவுளுடைய வெவிலியம் சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் நம்பும். அப்போ மனைவியை நம்ப முடியல, சந்தேகனால் பூட்டி சாவியை கையில் போட்டு போடுறாங்க. இது எனக்கு திருமணம் சான் செய்தவர்களுடைய வாழ்க்கை நடந்ததை நான் கேள்விப்பட்டதுனால சொல்கிறேன். சந்தேகம் என்பது குடும்பத்தை, அந்த கணவன் மனைவியுடைய உறவை பிரிச்சிடும், அவங்க வாழ்க்கையில் இன்பத்தை எடுத்துரும். எந்த அளவுக்கு போயிடும்னா, அது குடும்பமே இடிக்கப்படுகிற சூழ்நிலை வந்துடும். எனக்கு தெரியும், சந்தேகத்தினால டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உதாரணமாய் கல்யாண திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுது ப்ரீமெச்சூர் பேபியாக 7 மாதம் 8 மாதத்தில் குழந்தை பிறந்துடுது. இந்த சந்தேகத்துக்கு அவங்க இடம் கொடுத்து
அந்த குழந்தை கன்சீவ் குழந்தை பிறந்த உடனே இது எனக்கு பிறந்த குழந்தையா இல்லாட்ட மனைவி தவறாக ஏதோ உணர்ந்து குழந்தை உண்டாயிடுச்சா, அட்வான்ஸாக பிறந்தது நிமித்தம் வந்து குடும்பமே பிரிக்கப்பட்டதை இடிக்கப்பட்டதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குடும்பம் கட்டப்படுவதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் சந்தேகம். மனைவி கணவன் மேலே சில இடங்களில் சந்தேகப்படுறதுனால பிரச்சனை வந்துடுது. எந்தெந்த விதத்தில் அந்த மாதிரி சந்தேகப்பட வேண்டிய கட்டாயம் மனைவிகளுக்கு இருக்குது? மனைவிகள்ட்ட யாராவது ஆப்போசிட் செக்ஸ் பெண்கள் வந்து அன்பாக பேசிட்டா சந்தேகம் வந்துடுது. புருஷன் சாதாரணமாக கேஷுவலாக எங்கேயா போய் சாப்பிட்டு வந்து நாங்கள் இப்போ இந்த வீட்டுக்கு போனேன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய காரியத்தை இவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா கடவுள் படைக்கும் பொழுது மனைவியை பொசிசிவாக உன் ஆசை புருஷனை பற்றி இருக்குன்னு சொன்னது போல் சுப்ரீம் லவ் எனக்கு தான் தரணும் அப்படின்னு எல்லாம் மனைவியும் எதிர்பார்க்குறாங்க. அது தப்பு இல்லை. அது இப்படி யாரோ மற்றவங்க புருஷனை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது மற்றவங்க புருஷனுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த சந்தேகம் தோங்குவதற்கு காரணமாக இருக்குது. அப்பொழுது அதை அதை இடம் கொடுக்கக்கூடாது. மனைவியிடத்தில் வேறொரு பெண்ணை பற்றி அப்ரிஷியேட் பண்ண ஒரு சந்தேகம் பெண்ணுக்கு வருதுன்னு சொல்கிறீங்களா? எந்த மனைவியும் இன்னொரு பெண்ணை தன் கணவன் பாராட்டினால் அந்த மனைவி அந்த பெண்ணை பற்றி அதிகமாக பேசுனா இவங்களால் சகிக்க முடியாது. மனைவியை முதல்ல பாராட்டணும். இந்த மாதிரி பாராட்டுறணும் பொழுது ஞானமாக அதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவியே பாராட்டாமல் இன்னொரு பெண்ணையை பற்றி பாராட்டினா நிச்சயமாக சந்தேகம் வரும். இப்போ சந்தேகங்கள் ஒரு பெரிய ஆபத்து குடும்பத்திற்கு, பெரிய ஆபத்து. சரி, சந்தேகம் இல்லாமல் இந்த குடும்பத்தை வெற்றிகரமாக எப்படி நடத்துறது? ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்த பிசாசு சந்தேகம் என்கிறது அது ஒரு சரக்குன்னு சொன்னால் அது சாத்தானுடைய சரக்கு, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது மனதில் வரலாம், சந்தேகப்படுற மாதிரி வரலாம். நான் எப்பவும் சொல்லுவேன் சந்தேகப்படக்கூடாது கணவனையோ மனைவியோ, கணவனும் மனைவியும் சந்தேகப்படுற மாதிரி நடக்கக்கூடாது. உண்மையே இல்லாட்டாலும் சந்தேகப்படுற மாதிரி நடக்கிறதுனால தான் நம்முடைய ஸ்பௌஸ் சந்தேகப்படுறாங்க. உங்களுடைய எல்லைக்குள்ள அல்லது ஊழியக்காரங்க, நெருக்கமான ஊழியக்காரங்க அப்படி சந்தேகம் எந்த விதத்தில் அப்படி சந்தேகம் அடைஞ்சு உச்சக்கட்டமான பிரச்சனைக்கு சென்று அதை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தீர்த்து வைத்த காரியங்கள் தான் உண்டா? இப்படி சந்தேகப்பட்ட கணவன் மனைவி சண்டை போட்டு அவங்களுக்குள்ள அந்த குடும்பம் கட்டப்பட முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். சந்தேகம் என்பது இந்த சாத்தானுடைய சரக்கு. இப்படியா புரிகிற மாதிரி சொல்லுவேன். ரெட் கிளாஸ் வழியை பார்த்தா எல்லாம் ரெட்டாக தெரியும், ப்ளூ கிளாஸ் வழியை பார்த்தா எல்லாம் ப்ளூவாக தெரியும், க்ரீன் கிளாஸ் வழியாக ஒரு பார்த்தா எல்லாம் க்ரீனாக தெரியும், சந்தேகங்கிற கிளாஸ் வழியை பார்த்தா எல்லாம் சந்தேகமாக தான் தெரியும். அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த சந்தேக கண்ணோடு பார்க்கும் பொழுது அது சந்தேகமாக தான் தெரியும். இப்படி சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும் என்று சொல்லுவேன். ஆனால் நான் திரும்பவும் அதை சொல்ல திருப்பி அடுத்து வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். சந்தேகப்படக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை துணை சந்தேகப்படுற மாதிரி நாமும் நடக்கக்கூடாது. சந்தேகத்தை தவிர்க்க முடியல பாஸ்டர், அது எல்லாருடைய லைஃப்லையும் நடக்குது. நாங்கள் இந்த மாதிரி தலைப்பில் உங்கள்கிட்டருந்து தகவல் பெறது காரணம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நிறைய அனுபவங்களை அனுபவிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பாஸ்டர் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்களா? இந்த கேள்வி கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குது, இருந்தாலும் நான் கேட்குறேன். நேயர்களுக்கும் அது அந்த அனுபவங்கள் போய் சேரணும். அதே மாதிரி நீங்கள் அம்மாவை சந்தேகப்பட்டது உண்டா? திருமணம் பண்ண ஆரம்ப நாட்களில் நானும் சந்தேகப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவியும் சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆரம்ப நாட்கள் மாத்திரம் இல்லை, எந்த பெண்கள் ஃபோனில் பேசினாலும் யாராவது பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா என் மனைவினால் அது சகிக்க முடியாது. நானும் மறைக்க விட்டாலும் அது யார் பேசுகிறது எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நான் தெளிவுபடுத்தின உடனே அவங்க சரியாயிடுது. ஆனால் கட்டாயமாக சந்தேகப்பட்டிருக்காங்க. நானும் ஆரம்ப நாட்களில் சந்தேகப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த அனுபவத்தோடு நான் இதை தைரியமாக சொல்ல முடியாது. இந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சந்தேகத்தை அப்புறப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நிச்சயமாக வாழ முடியாது, மகிழ்ச்சி வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த சந்தேகம் உள்ள தம்பதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். இது யாரிடத்துலேருந்து வருகிறது சந்தேகம் என்பது? ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி, இல்லாவிட்டால் அது சாத்தானுடைய சரக்கு. இதை அறிந்து கொண்டு
மனைவியை நம்ப வேண்டும், மனைவியிடத்தில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கணவன் மனைவியிட்ட டிரான்ஸ்பரண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. உதாரணமாக மனவனுடைய ஃபோனை மனைவி எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், யார் பேசினாலும் அவங்க தெரியும் சத்தமாக தைரியமாக பேசணும், கணவனுக்கு முன்னால் பேசாமல் தனியாக மறைச்சி போய் பேசினா அவங்க புருஷனுக்கு சந்தேகம் வரும். அது ஒரு ஆண் குரலாக இருந்தால் ஏன் என் முன்னால் வச்சு பேசலை, அது ஒரு புருஷனுக்கு ஒரு பெண் குரலாக இருந்தால் ஏன் என் பத்திரத்துக்கு பேசலை. புதுசாக திருமணம் ஆன ஒரு தம்பதிகள் இப்படி தான் நல்லா பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் வந்துச்சான், உண்மையாக நடந்தது. அந்த ஃபோன் வந்த உடனே அவர் வந்து எழுந்திரிச்சு அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாரான். போய் பேசி முடிச்சு உள்ளுக்கு வந்தாரான். உடனே அந்த பெண் மனைவி கேட்டாங்களாம், யார் ஃபோன் பண்ணது? அது இந்த ஃபோன் பண்ணாங்க, இங்கே உட்காந்து பேச வேண்டியதானே, எங்கள் பக்கம் முன்னாலேருந்து பேச வேண்டியதானே, ஏன் எழுந்திரிச்சு போனங்க? டவர் இல்லை, டவர் இல்லைன்னு ரிங்கே பண்ணாது, எனக்கு தெரியும் டவர் இல்லாமல் ரிங் பண்ணிச்சு எப்படி, இங்கே உட்காந்து எவனாலேருந்து இப்படி பேசியிருக்கலாம்ல. இதிலே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு, குடும்பம் கட்டப்படாவிட்டார். அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி கணவன் மனைவிக்கு இடையில் ஒளிவு மறைவு இல்லாமல் சந்தேகத்தை ஓட்டேக் பண்ண முடியும், நிச்சயமாக சந்தேகத்தை ஓட்டேக்க முடியும். மனைவிக்கு மறைச்சி ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கணவனுக்கு மறைச்சி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்கிற ஒழிப்பாடு வரணும். இவருக்கு தெரியக்கூடாது, இவருக்கு மறைக்கணும், அது சந்தேகத்துக்கு காரணமாகிறது. அப்போ குடும்பம் கட்டப்படணும்னா சந்தேகப்படாமல், சந்தேகம் வரத்தான் செய்யும் குடும்பங்களில். நான் எனக்கு வந்திருக்கு, நான் சொல்கிறேன் என் மனைவிக்கு வந்திருக்குது. அப்போ இது எல்லா குடும்பங்களுக்கும் வரும்னு நான் எனக்கு தெரியும். இது பல காரணங்கள் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இந்த சந்தேகத்தை குறித்து இன்னும் சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய சம்பவங்களை கேட்குறோம், அதனால் அதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லும்போது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் சந்தேகத்தை தவிர்த்து எப்படி வாழ்கிறது அப்படின்றத போதகர் சில அனுபவங்கள் வழியாக சொன்னாங்க. என்ற போதிலும் நிறைய குடும்பங்களில் இந்த மொபைல்ஸ் அலைபேசியின் வழியாக அதன் மூடாக அதை பயன்படுத்துவதன் மூலமாக சில குடும்பங்கள் பிரிய வேண்டிய கட்டாயம் வந்துடுது. மிகப்பெரிய டேஞ்சர் அது. அதன் மூலமாக சந்தேகம் என்கிற விதை மனிதனுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டு விடுகிறது. இதை பற்றியும் போதகரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் மறக்காமல் நீங்கள் அதை கேட்கணும், ஏன் அது உங்களுக்கே ஆசீர்வாதமாக உங்களுக்கே ஆலோசனையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். காட் பிளஸ் யூ. உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும், குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் திருமண தகவல் மையம் இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000 மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்திருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரங்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம் CDM AG Church மதுரை.